தொலைந்து சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற என்னுடைய 90வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, பாராட்டுரை வழங்கியுள்ள தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் என்னுடைய அருமையாளர் வீரமணியார் அவர்களே, தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே, பேராசிரியர் காதர் வைதீன் அவர்களே, அருளாளர் ஆர்.எம்.பி. அவர்களே, பேராசிரியர் சுபவீர வண்டியர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மதர் மோகன் காமராஜ் ஆகிய தம்பிவார்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற அன்புதுரை அவர்களே, வருகை தந்துள்ள கழகத்தினுடைய பொருளாளர் தம்பி மு.க.ஸ்டாலின் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமை நண்பர் ஆர்காட்டார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி துரைமுருகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திருமதி சர்க்குணபாண்டியர் அவர்களே, மற்றும் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் உறுப்பினர்களுடைய தலைவர் தம்பி டி.ஆர். பாலு அவர்களே, கழக செயல் வீரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பல்லாயிரக்கணக்கிலே குழுமியிருக்கின்ற இந்த பிறந்தநாள் விழா சிறப்பு கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைவதோடு என்பால் நீங்கள் கொண்டுள்ள அன்புக்கும் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை உங்களுடைய காலடிகளிலே சமர்ப்பித்து என் பேச்சை தொடர்கிறேன். நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்களும் தம்பி தொல் திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் அருளாளர் ஆர்.எம்.பி. அவர்களும் பேராசிரியர் தம்பி சுபவீரபாண்டியன் அவர்களும் இங்கே இந்த பிறந்தநாள் விழா பற்றி மிக அருமையான விளக்கங்களை அரிய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய ஆசிரியர்
வீரபடி அவர்கள் எடுத்து காட்டியதை போல தூக்கமே இல்லாத இரவுகள், மூன்று இரவுகள் கழிந்து இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய பேச்சில் தூங்கி வழிகின்ற கருத்துக்களை ஏதாவது இருப்பேயானால் அவைகளையெல்லாம் விளக்கிவிட்டு உங்களை வேகப்படுத்துகிற, உங்களுடைய கழகம் அமைக்க இருக்கின்ற அறிவகுப்பிலே போர் வீரர்களாக நிறுத்துகின்ற அந்த கடமைக்கு நீங்களெல்லாம் ஆட்பட வேண்டும், உட்பட வேண்டும் என்று முதலிலேயே மிகுந்த படிவன்போடு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண சாமானிய மக்களால், சாமானிய தோழர்களால் நிர்வகிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற விழாக்கள், இந்த இயக்கம் கலந்து கொள்ள வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய தேர்தல்கள், இவைகளிலே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், செயல்கள், அதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற சாதனங்கள், இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியாது. எங்களைப் போலவே மாவட்ட கழகங்களை நடத்துகின்றவர்கள், ஒன்றிய கழகங்களை நடத்துகின்றவர்கள், ஏற்கனவே பல தேர்தல்களிலே ஈடுபட்டு பணியாற்றியவர்கள் விரைவிலே தேர்தல் வருவையானால் அதை எதிர்கொள்ள வேண்டிய உணர்வு நமக்கு இருந்தாலும் அந்த உணர்வின் அடிப்படையிலே எப்படிப்பட்ட உழைப்பை தருவது என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழகத்தின் குழு ஆகிய குழுக்களெல்லாம் கூடி ஆலோசித்து வழியமைத்து கொடுத்தாலும் அதற்கு தேவையான நிதி வேண்டுமே என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தம்பி ஸ்டாலின் பொருளாளர், அண்ணா காலத்தில் நான் கழகத்தின் பொருளாளர், அதில் இருக்கின்ற ஒற்றுமையை பாருங்கள் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த இரண்டு பொருளாளர்களும் இப்படி உழைக்க வேண்டியிருக்கிறது, உழைத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த சில கருத்துக்களை, சில செய்திகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் வழக்கம் போல் உண்டியல் வைக்கப்பட்டது. அந்த உண்டியலில் எவ்வளவு பணம் திரண்டிருக்கிறது என்று பார்த்தால், காலையிலே நம்முடைய தோழர்கள், தொண்டர்கள், கழக உடன்பிறப்புக்கு முண்டி அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளி அடித்து கொண்டு அவர்கள் என் கையிலும், கழகத்தினுடைய செயல் வீரர்களுடைய கையிலும், நிர்வாகிகளுடைய கையிலும், பொருளாளருடைய கையிலும் வழங்கிய இந்த தொகை எவ்வளவு என்று கூட்டி பார்த்தால் அந்த கணக்கை உங்களுக்கு நான் சொல்லாமல் என்னுடைய இயக்கம், என் தலைமையில் இருக்கிற இயக்கம், ஜனநாயக இயக்கம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த வரவு செலவு கணக்கை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். மாவட்டந்தோறும் மாவட்ட கழக செயலாளர்களும்
அந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய கழக நிர்வாகிகளும் தேர்தல் நிதி வசூலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மூலமாக அந்த காரியம் ஒரு புறத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்னுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உண்ணியல் பெட்டி ஒன்று பெரிதாக வைக்கப்பட்டு அதிலே சேர்ந்த தொகை மாலையிலே நம்முடைய கழக நிர்வாகிகளெல்லாம் சூழ அமர்ந்து எண்ணி பார்த்து மொத்தம் கேட்டி இடத்துல அறிவித்திருக்கின்ற தொகை 1,70,73,158 ரூபாய் என்ற தொகையை நீங்கள் கொடுத்த இந்த தொகையை கணக்கிலே வைத்திருக்கின்றோம். 1-2 காசோரைகளாக இருந்திருக்கின்றன, அவைகளும் நிச்சயமாக பணமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த காசோரைகளை சேர்த்து 1,70,73,158 ரூபாய் இன்றைய மசூல் நாம் மகிழ, நாம் புன்னகை புரிய, நாம் ஒருவரை பார்த்த ஒருவர் தலைப்படுத்த நெஞ்சு உயர்த்தி கொள்ள அதே நேரத்தில் எதிரிகள் வாட்ட போகிற பகைவர்கள் பராமரிப்பட இந்த தொகை இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றது. இந்த தொகை தேர்தல் நேரத்தில் நியாயமான காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதற்கு காரணம் தொடர்ந்து இதை போல நிதிகளை நீங்கள் வசூலித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான். கடந்த காலத்திலே நான் பொருளாளராக இருந்தபோது நான் வசூலித்துக் கொடுத்த பெருந்தொகை பொது தேர்தலுக்காக 1,11,00,000 ரூபாய். அந்த 1,11,00,000 பெற்றுக்கொண்ட நம்முடைய உயிரிழைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விருகம்பாக்கம் மாநாட்டிலே பேசும்பொழுது சொன்னார், ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் என்ன வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு சைதாப்பேட்டையிலே மிஸ்டர் 1,11,00,000 போட்டியிடுகிறார் என்று என்னை குறிப்பிட்டார். இன்றைக்கு 1,11,00,000 அல்ல, அப்பொழுது 1,11,00,000, இப்பொழுது 1 நாளில் 1,00,000,000 ரூபாய், 1,21,00,000. எப்படிப்பட்ட அளவிற்கு பணத்தினுடைய மதிப்பு மாறி இருக்கிறது. பணத்தின் மதிப்பு மாறிய காரணத்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வசூல் நடந்திருக்கிறதா என்று வீதிகளை அகல விரித்து பார்க்க வேண்டிய அளவிற்கு இந்த தொகை நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதை இந்த தொகையை கொண்டு தேர்தலிலே பகையை சந்திப்போம். தேர்தலிலே வெற்றி வாகை சூடுவோம். தேர்தலிலே கடந்த காலத்திலே பெற்ற இடங்களை பொருளாமல் நிரம்ப இடங்களை பெறுவோம். நிரம்ப இடங்களை பெறுவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, முடிந்தால் ஆட்சி அமைப்போம், இல்லையே ஆட்சியாளர்களை நடத்தி செல்ல வழிநடத்துகின்ற அந்த எஜமானர்களாக இருப்போம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே தான் நான் இந்த தேர்தல் நிதியை கருதுகின்றேன். ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனையோ திட்டங்கள், தேர்தலுக்காக மாத்திரம் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இது,
ஏன் தேர்தலுக்கு நிற்கிறோம் என்றால், தமிழகத்தை வளப்படுத்த, தமிழகத்தை மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது முதன்மையான மாநிலமாக ஆக்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதனை வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையை பெற நாம் இந்த தேர்தலிலே பெரியார் அவர்கள் தேர்தலில் இருக்கவே தேவையில்லை என்ற கருத்து கொள்ளுவராக இருந்தாலும் கூட அவரையும் நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு, தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, வணிகர்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு இன்னென்ன காரியங்களை செய்வோம், சமதர்மம் வணங்காமல செய்வோம், ஜாதி பூசல்களை ஒழிப்போம் என்ற இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் இருக்கிறது என்று அறிவித்து நாம் பெரும்பான்மையான இடங்களை பெற்றோம், மறுக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் 1957 ஆண்டிலே இருந்து இதுவரையிலே 12 சட்டமன்ற தேர்தலில் நின்றேன். ஒரு தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை, எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றேன். அதே போல வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் நாம் மக்களுக்காக உழைப்போம் என்ற அந்த உறுதியிலே இருந்தும் எந்த பின்னடைவும் நமக்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்கள் நிறைவேற்றித் தருகின்ற வழி, வகை, கூறு இவைகளையெல்லாம் எண்ணி பார்த்து பெரும் பெயரை தமிழகத்திற்கு நாம் விளைத்து தந்திருக்கின்றோம். உங்களுக்கு நிறைவுக்கு சொல்லுகின்றேன், கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு காழ்ப்புணர்வோடு முடக்கப்பட்டு விட்டன என்ற பட்டியலை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகின்றேன். ஓமாந்தூரார் வளாகத்தில் தலைமைச் செயலக மற்றும் சட்டப்பேரவை வளாகம் 600 கோடி ரூபாய் செலவில் நிர்வாணிக்க காலை முதல் மாலை வரையில், ஏன் மாலைக்கு பிறகும் நள்ளிரவிலே கூட நல்ல கட்டிடப் பணிகளை துரிதமாக ஆக்க விரைவில் அங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற தூண்டுதல் உணர்ச்சியோடு வேக வேகமாக அந்த கட்டிடப் பணிகளை எல்லாம் முடித்தோம். புராண காலத்தை சொல்வார்கள், அந்த 1000 கால மண்டபத்தை பூதங்களெல்லாம் கூழி கட்டி முடித்தன என்று. அதே போல இந்த அருமையான தலைமைச் செயலகத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, அமைச்சர்கள் மாத்திரமல்ல, முதலமைச்சராகிய நானே கூட நேரிலே கண்காணித்து அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வெகு விரைவிலே 600 கோடி ரூபாய் செலவிலே அந்த ஓமாந்தூர் வளாகத்திலே தலைமைச் செயலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. என்ன ஆயிற்று? ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன், நீங்கள் நினைவிலே ஏற்றுக் கொள்ள வேண்டியதற்காக. அது மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான
காரியங்கள் வேக வேகமாக நடைபெற்று அந்த ஒமாந்தூர் வளாகத்திலே கட்டப்பட்ட அருமையான கட்டிடம் இன்றைக்கு பாடடிக்கப்பட்டிருக்கின்றது. பாவேந்தர் பெயரால் செம்மொழி தமிழ் ஆய்வு நூலகம் ஒன்றை அமைத்தோம். முதலில் இந்த செம்மொழியை பற்றி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். உலகத்தில் 5-6 மொழிகளுக்குத்தான் செம்மொழி தகுதி இருக்கிறது. அந்த செம்மொழி தகுதியை தமிழும் பெற வேண்டும் என்பதற்காக இன்று நேற்றல்ல சூரியநாராயண சாஸ்திரியார் என்கின்ற தமிழறிஞர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே குரல் கொடுத்து அவருடைய குரலுக்கு வெற்றி தேடித்தர வேண்டும் என்பதற்காக கழக ஆட்சியிலே நான் டெல்லி சென்று திருமதி சோனியா காந்தி அம்மையாரை ஒரு முறைக்கு ஒருமுறை சந்தித்து இன்றைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தார் என்று எண்ணுகிறேன். அவருடைய உள்ளத்திலும் இந்த எண்ணத்தை உருவாக்கி இறுதியாக சோனியா காந்தி அவையார் தமிழுக்கு செம்மொழி தகுதி தரப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த கடிதம் என்னுடைய கையிலே இருக்கிறது. அவர் கடிதம் எழுதினார்கள், தமிழுக்கு செம்மொழி தகுதி தரப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்று, தமிழுக்கு செம்மொழி தகுதி வேண்டும் என்று நீ அமைத்த குழுவிலே உள்ள யாருக்கு இல்லாத அளவிற்கு கௌரவம் உரிமை உனக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நீதான் அதை செய்து முடிந்திருக்கிறாய், அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று சோனியா காந்தி அம்மையார் எனக்கு கடிதமே எழுதினார். அப்படிப்பட்ட அளவிலே வெற்றி பெற்ற அந்த தமிழ் செம்மொழி தகுதியை பெற்ற தமிழுக்கு நான் மேலும் உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவிலே தான் செம்மொழி பாடல் மேலும் உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவிலே தான் கோயம்புத்தூரிலே செம்மொழி மாநாடு இவ்வளவு நடத்திய பிறகு நாம் ஆட்சியை இழந்தோம். தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள், தமிழர்கள் உட்பட, தமிழ் புலவர்கள் உட்பட, தமிழ் அறிஞர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடித்ததன் காரணமாக தமிழ் செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்ற தமிழ் அதை இழந்து இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது. தமிழ் செம்மொழி என்பதை பயன்படுத்தி செம்மொழி பூங்கா ஒரு தெரிவிக்கும் செம்மொழி என்ற பெயரே அம்மையார் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தால் அந்த திட்டத்தையே அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. இன்றைக்கு தமிழறிஞர்களுடைய பெயரால் ஏதேதோ செய்கிறார்கள், ஆனால் செம்மொழியை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்ன காரணம் என்றால், இது கருணாநிதி போராடி வெற்றி பெற்று கொண்டு வந்த திட்டம், ஆகவே அதை நிறைவேற்ற மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து செம்மொழியை இன்றைக்கு அங்கீகரிக்காமல் அமல்படுத்தாமல் அதை அழிக்கின்ற முயற்சியிலே அவரும் அவரை சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் சமச்சீர் கல்வி திட்டத்தை அழிக்க முற்பட்டார்கள். நல்ல வேளையாக நீதிமன்றங்கள் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக சமச்சீர் கல்வி திட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. மதுரவாயில்
சென்னைக்கு அருகிலே உள்ள மதுரவாயிலே இருந்து சென்னை துறைமுகம் வரையில் பறக்கும் சாலை திட்டம் 1,400 கோடி ரூபாய் செலவிலே நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டம். அந்த திட்டத்தையும் தமிழக அரசு நிறைவேற்ற முற்படவில்லை. காரணம், அது நான் முயற்சித்து கொண்டு வந்த திட்டம் என்பதால் அதையும் நிறைவேற்றாமல் கிடப்பிலே போட்டுவிட்டார்கள். விழவையேன், சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் ஒன்று இன்று காலையிலேயே கூட, நேற்று மாலையிலே கூட அந்த இடத்தை நானும் தொழில் துறைமுருகனும் மற்றவர்களும் பார்த்துவிட்டு வந்தோம். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே அந்த ஆணையர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறப்பு விழாவே நடைபெறவில்லை. திறப்பு விழா நடந்தால் அடிக்கல் நாட்டி வரும் வேலை போட வேண்டுமே என்பதற்காக திறப்பு விழாவை நடத்தாமல் அப்படியே மூடி கிடக்கிறது சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம். 300 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட அலுவலகம். அதை பற்றி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை, மூடி கிடந்தால் கிடக்கட்டும் என்று மூடியே போட்டு விட்டார்கள். இது மாத்திரல்ல, தமிழ்நாட்டினுடைய பலப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டிற்கு அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டித்தரக்கூடிய மாபெரும் திட்டம், தமிழகத்தினுடைய தொழில் வர்த்தகம் பெருகக்கூடிய அளவிற்கு பயன்படக்கூடிய திட்டம், கப்பல்களின் பயண தூரம் நேரம் பெருமளவு குறையும் என்று சாகிக்கப்படுகின்ற திட்டம், தமிழகம் மற்றும் அண்டை மாநில துறைமுகங்களில் சரக்கு கையாளும் திறமை அதிகரிக்கும் என்கின்ற அளவிற்கு பாராட்டப்படுகின்ற திட்டம், ராமேஸ்வரமும் அல்லது மண்டபத்தில் புதிய சிறு துறைமுகங்கள் உருவாகும் என்றெல்லாம் கூறப்படுகின்ற திட்டம், கடல்சால் பொருள் வர்த்தகம் பெருகி மீனவர்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை தரம் உயரும் என்று எல்லோராலும் கூறப்படுகின்ற திட்டம் சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய தம்பி டி.ஆர். பாலு மத்தியிலே அமைச்சராக இருந்தபோது முயற்சி எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை இந்த பெயரில் நிறைவேற்றக்கூடாது என்று மறுக்கப்பட்டு அதுவும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆபத்தான வயது எறியக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நன்மையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியமாக அந்த திட்டத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் கிளப்பிலே ஓட்ட மாத்திரம் உச்சநீதிமன்றத்திற்கே சென்று அந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று அறிவிக்க கேட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், சேது சமுத்திரத்தால் அந்த திட்டத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, எத்தகைய புதிய வாழ்வு தமிழர்களுக்கு கிடைக்கும், எத்தகைய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கடலின குறுக்கே அந்த பால் அமைவதால் எவ்வளவு தூரம் பயண நேரம் குறையும், எவ்வளவு பயண செலவு மிச்சமாகும், எந்த அளவிற்கு உலகத்தோடு அந்த திட்டத்தால் தொடர்புகள் ஏற்படும் என்று இவ்வளவையும் இருந்து சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஏறத்தாழ ஒரு 14 கமிட்டிகள் போடப்பட்டு அந்த 14 குழுக்களுக்கு பிறகு சரிகை ராமசாமி முதலியார்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு
அவர்கள் செய்த சிபார்சையும் இணைத்து இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற எரிச்சலின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக அதை நிறைவேற்றாமலே போட்டது அல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சொல்லப்படுகிற காரணம் என்னென்றால், அது ராமர் கட்டிய பாலம், ராமர் பாலத்தை சேது சமுத்திர திட்டம் என்று அழைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள். எங்களுக்கு திட்டம் தேவை, அந்த திட்டத்தில் அதற்கு ஏற்படக்கூடிய லாபம் தேவை, அந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய தமிழனுடைய புது வாழ்வு தேவை, அந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பழைய காலத்திலே ரோமாபுரி வரையிலே சென்று வாழ்வு செய்தாரே தமிழர், அத்தகைய வரலாறுகளுக்கு மீண்டும் திரும்ப அந்த திட்டம் தேவை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அதை ராமர் பாலம், அதை நாங்கள் காப்பாற்றியே தீருவோம், கருணாநிதியை சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கருணாநிதி நாஸ்திகர், ராமரை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இல்லை என்று இல்லாத கற்பனைகளை எல்லாம் செய்து உச்ச நீதிமன்றத்திலே சென்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முறையிட்டு அது விசாரணைக்கு இருக்கிறது, இந்தியாவிலேயே இந்த விசாரணையை முடிந்து அந்த திட்டம் கேள்விக்குறியாக மாறி தமிழனுடைய எதிர்காலம், தமிழர்களுடைய எதிர்காலம், தமிழகத்து வாணிபத்தினுடைய எதிர்காலம் வினாக்குறியாக தொங்கப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ராமர் பாலம் என்பதை நாங்கள் மாற்ற முடியாது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி வந்து சொல்லுகிறேன், நீங்கள் சேது சமுத்திர திட்டத்தை, சாத் ராமச்சந்திர பூஜை திட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த திட்டம் வந்தால் எங்களுக்கு போதும். அந்த திட்டம் வந்தால் தமிழகம் செல்வத்தால் கொழிக்கும், வாணிபத்தால் வளரும், வளம் புலுங்கும். அந்த திட்டம் எங்களுக்கு தேவை. அதற்கு எந்த பெயர் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெயர்கள் மாற்றுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. எங்களுக்கு பெயர் பாடுகிறதோ இல்லையோ, திட்டம் தேவை. அதற்கு இன்றைய அரசு ஆவன செய்யுமா என்பது என்னுடைய கேள்வியை. செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். செய்யாவிட்டால் நான் இந்த பிறந்த நாள் விழாவிலே இந்த மாபெரும் மக்கள் கிடலில் அறிவிக்கின்றேன், விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்டச் செய்து கழகத்தினுடைய தோழமை கட்சிகளுடைய ஆதரவை பெற்று யார் யாருக்கு தமிழ்நாடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த உண்மையான இதயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய வயதோடு சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வா, அதை கிடப்பிலே போடாதே என்ற கோஷத்தோடு ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளுடைய துணையோடு நிச்சயமாக தொடங்கும் என்ற அந்த அறிவிப்பை, அந்த போராட்ட அறிவிப்பை இந்த பொதுக்கூட்டத்திலே என்னுடைய பிறந்த நாள் விழா செய்தியாக, 90வது பிறந்த நாள் விழா செய்தியாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய தளபதி தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் தன்னுடைய கையொலி மூலமாக ஆதரவை தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார். என்னுடைய தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்து சேது சமுத்திர திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த திட்டத்தை, தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும், செயல்படுத்த முன்வர வேண்டும். செயல்படுத்த முன்வராவிட்டால் போர் போர் போர்
நடந்தே தீரும் என்பதை இங்கே இருக்கின்ற அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவித்து இதுதான் என்னுடைய பிறந்த நாள் விழா செய்தி. காலையிலே பத்திரிகை சிறுவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டு பிறந்த நாள் விழா செய்தி என்ன என்று கேட்டார்கள். மாலையிலே கூட்டத்திலே வந்து கேள் என்று சொன்னேன். அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.